எதிர்நீச்சல் ஜான்சி ராணி இப்ப ஒரு பிரபலமான சீரியல் இருந்து விலக போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்திருக்குது. சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய எதிர்நீச்சல் சீரியல்ல ஜான்சி ராணி கேரக்டர் நடிச்சு வரக்கூடியவங்க தான் நடிகை காயத்ரி கிருஷ்ணன். இவங்க ஒரு சில சீரியல்கள் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு சீரியல்லேருந்து அவங்க விலக போறதா அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவந்திருக்குது. எதிர்நீச்சல் அப்படிங்கிற பெயருக்கு ஏற்ப வாழ்க்கையில பல தடைகளை தாண்டி சினிமா அப்புறம் சின்னத்தில் சாதிச்சவங்க பல பேர் இருக்காங்க. கடினமான உழைப்பும் திறமையும் இருந்தா யார் வேணா சாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போ அதிக பேசப்படும் நடிகை உருவெடுத்தக்கூடியவங்க தான் நடிகை காயத்ரி கிருஷ்ணன். சன் டிவியோட எதிர்நீச்சல் சீரியலில் கரிகாலன் கேரக்டரோட அம்மாவா ஜான்சி ராணி கேரக்டர் நடிச்சு வரக்கூடியவங்க தான் நடிகை காயத்ரி கிருஷ்ணன். இவங்க சின்ன திரையில தொகுப்பாளனியாக தன்னோட வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மேடை நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்ட காயத்ரி கிருஷ்ணன் நடிக்கிறதுல ஆர்வம் இருந்ததால் நடிப்பு வாய்ப்பு தேடி அலைஞ்சாங்க. ஆனால் இவங்களோட உடல் எடை அப்புறம் கருமை நிறத்தை காரணம் காட்டி வாய்ப்பு கிடைக்காமே போயிடுச்சான். நடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் படிப்பில் கவனம் செலுத்தின இவங்க வயிற்றில் குழந்தையோடையே டாக்டர் பட்டம் வாங்கி அசத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வாய்ப்பு தேடி அயலி அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சீரிஸ் நடிக்க வாய்ப்பு கிடச்சிது. அந்த வெப்சீரிஸில் காயத்ரியோட நடிப்பை பார்த்துட்டு பல பேர் பாராட்டினாங்க. அதை தொடர்ந்து தான் இப்போ சன் டிவியில் எதிர்நீச்சல் தொடரில் ஜான்சி ராணி கேரக்டர் நடிக்கிற வாய்ப்பு இவங்களுக்கு கிடச்சிது. இன்னொரு பக்கம் ஜீ தமிழில் அமுதாவும் அன்னலட்சுமி அப்படிங்கிற சீரியலையும் இவங்க நடிச்சு வந்துட்டுருக்காங்க. இப்படி இருக்கும்போது விஜய் டிவியில் இன்னும் கொஞ்சம் நாட்களில் கிழக்கு வாசல் அப்படிங்கிற சீரியல் டெலிகாஸ்ட் ஆக போகுது. அந்த சீரியல்லையுமே இவங்க நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்காங்க. இந்த சீரியல் இப்போ அடுத்த வாரம் தொடங்க போகிற நிலையில் இப்போ கால்ஷீட் பிரச்சனை காரணமாக காயத்ரி கிருஷ்ணன் அதாவது எதிர்நீச்சல் ஜான்சி ராணி அந்த சீரியல்லேருந்து விலக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் நியூஸ் வெளிவந்திருக்குது. கிழக்கு வாசல் சீரியலில் காயத்ரி கிருஷ்ணனுக்கு பதிலாக இனிமேல் நடிகை தாரணை தான் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல போகிற நிலையில் எதிர்நீச்சல் சீரியல்லையும் ஜான்சி ராணி கேரக்டர் வரலை அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வந்துட்டுருக்காங்க. கிழக்கு வாசல் சீரியல்லேருந்து இவங்க எதுக்காக விலகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கால்ஷீட் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்குது. ஃபேன்ஸ் நிறைய பேர் அப்போ இவங்க எதிர்நீச்சல் சீரியலை விட்டுமே போக போகிறாங்களா, ஜி தமிழ் நடிக்கக்கூடிய சீரியலுக்கும் சன் டிவி சீரியலுக்கும் கால்ஷீட் பிரச்சனை இடிக்குதா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க விஜய் டிவியில் இப்போதைக்கு டாப்பில் போயிட்டு ஒரு சீரியல்னு சொன்னால் கண்டிப்பாக பாக்கியலட்சுமி சீரியலை சொல்லலாம். இந்த சீரியலை இப்போ தமிழில் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த சீரியலை இப்போ தெலுங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். ஆனால் தெலுங்கில் அப்படியே டோட்டலாக டப் பண்ணாமல் தெலுங்கில் புது வெர்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் இப்போ பாக்கியலட்சுமி கேரக்டர் நடிக்கக்கூடிய சுசித்ராவுக்கு பதிலாக தெலுங்கு வெர்ஷனில் நடிகை கஸ்தூரி அவங்க நடிக்க போகிறதா தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. நடிகை கஸ்தூரி அவங்க பொறுத்த வரைக்கும் பல படங்களை நடித்து தான் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்படிப்பட்ட நடிகை கஸ்தூரி அவங்க இப்போ மறுபடியும் அவங்களுக்கு சின்னத்தலை வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா அதை பயங்கரமாக யூஸ் பண்ணிப்பாங்க. அதுவும் பாக்கியலட்சுமி மாதிரி ஒரு சீரியலில் இவங்க வாய்ப்பு கிடச்சதுன்னா அதை எப்படி அவங்க டேலண்ட்டை வெளிப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.